தங்கம் தென்னரசும் சி வி கணேசனும் சொன்ன வார்த்தைகள் யாரோ ஒரு கொறுக்குப்பேட்டை கவுன்சிலர் சொல்கிற வார்த்தைகள் அல்ல. இந்த அரசில் ஒரு அங்கமாக இருக்கிற அமைச்சர்கள் சொல்கிற வார்த்தை. அதனால தான் முதல் ஸ்டெப்பே நான் என்ன சொன்னேன், அவங்க சொன்ன வார்த்தையை நான் மதிப்போன்னு சொன்னேன். ஆனால் இது தொழிலாளர் விரோதமான போக்கு அல்ல. இந்த திருத்த மசோதா அதை நோக்கிய பயணத்தில் அமைந்தது அல்ல. தொழிலாளருடைய உரிமைகள் பறிபோவதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோங்கிற வாக்குறுதிகளை முதலமைச்சர் அந்த அவையில் இருந்து சொல்லியிருந்தாருன்னா அதற்கான வலிமையும் உறுதித்தன்மையும் அதிகம்ங்கிற அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளராக அந்த டிஃபரன்ஸை என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு அமைச்சர் சொன்னால் என்ன அர்த்தம், முதலமைச்சரே சொன்னால் என்ன அர்த்தம். நாளைக்கு சி வி கணேசன் தப்பு பண்ணிட்டார், நீங்கள் கேபினட் விட்டு மாற்றலாம். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், சி வி கணேசன் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் அவரை கேபினட்லேருந்து மாற்றலாம். முதலமைச்சர் அந்த மாதிரி தன்னை ஆக்கிக்க மாட்டாருங்கிற அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் முதலமைச்சருடைய வார்த்தையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. இருந்து அந்த உறுதிமொழியை அவர் கொடுத்துருந்தாருன்னா இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம். கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பையும் புறக்கணிச்சுட்டு அவருடைய நல் உறவை பாதிக்கிற மாதிரியும் இதை நடந்துக்கிட்டு இப்போ ஒட்டுமொத்த நான் இடதுசாரிகள்னு பிரதானப்படுத்தி சொன்னேன் தவிர காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அத்தனை கட்சிகளும் இதை எதிர்க்கிறாங்க. அதிமுக அதை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது. நேற்று கருத்து சொல்லாமல் அவங்க வெளிநாடு பண்ணனால முழுமையான கருத்தை பதிவு பண்ணலை. காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் தன்னுடைய முழுமையான மனதை இந்த திருத்த மசோதாவில் அவள் செலுத்த தவறிவிட்டார் நான் பார்க்குறேன். நான் கொஞ்சம் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவேன். நிஜமாகவே சிம்மராசிக்கு நடந்த மூணு நாளாக சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் நடந்தால் தான் புத்தி தடுமாற செய்யும். நான் கடுமையான வார்த்தையாக சொல்கிறேன், யதார்த்தவாதி நான். என்னென்னா இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா, தன் மனதை செயல்படுத்த விடாமல் தடுப்பது தான் சந்திராஷ்டமம். ஒரு அதிகாரியினுடைய செயல் அவருடைய கை இந்த சட்ட திருத்தத்துக்கு பின்னால் இருக்கிறது. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் மசோதாவை கொண்டு வாங்க, முதலமைச்சரை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான், அதிகாரமிக்க அந்த அதிகாரி சொன்னதுனால தான் இவ்வளவு வேகமாக மக்கள் மத்தியில் பொதுவெளியில் அரசியல் கட்சியின் மத்தியில் எதிர்கட்சியில் மட்டுமல்லாமல் தோழமை கட்சியின் மத்தியில் இது கடும் எதிர்ப்பை கிளப்பும் என்பது தெரிந்திருந்தோம். ஒரு அதிகாரி சொன்னதன் காரணமாக இது நடந்திருக்கு. அப்போது அதிகாரி சொன்னது சரியா தவறா, அவர் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆகிடுவார், அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிடுவார், பொலிட்டிக்கல் இம்பேக்ட் நெகட்டிவாக நம்ம மேலே தானே உள்ளது. இன்னும் கண்ணு கட்டுகிற தூரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருது, 2 கோடி பேர் புதிய உறுப்பினர்களை சேர்க்க போகணும்னு ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. திமுக 2 கோடி எங்கிட்ட சேர்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் இந்த ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிற தொழிலாளிகள் அவருடைய குடும்பத்து உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டேன்னா சில கோடி பேர் பாதிக்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளவு ஒரு அசால்ட்டாக நடந்துக்கிட்டாரே முதலமைச்சர்னு ஒரு வேதனையோடு தான் நான் இவ்வளவு தூரம். ஏதோ ஒரு பெரிய சதிவலை அரசுக்கு எதிராக பின்னப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன். பட் இந்த அரசும் சில பெரிய தவறுகளை செய்து, குறிப்பாக அந்த 2 விஷயம் அவங்க பின்வாங்கினாங்கனாலும், 12 மணி நேர வேலை, மதுமானங்களுக்கு திருமண மண்டபங்கள் அனுமதி, இதெல்லாம் வந்து டிசாஸ்ட்ரஸ் டிசிஷன்ஸ். அதாவது குறைந்தபட்ச புரிதல், எச்சரிக்கையோட வார்த்தைகளை பயன்படுத்தினோம், குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ள ஒரு அதிகாரி இதை அனுமதிக்க மாட்டார். அப்போ இதை யார் அனுமதித்தா? முதலமைச்சர் லெவலுக்கு இது போகாது. சண்முகநாத மாதிரி கலைஞர்கிட்ட இருந்தார் அவருடைய உதவியாளர், ஸ்டெனோகிராஃபராக சேர்ந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி வரைக்கும் வந்தார், அடிஷனல் செக்ரட்டரி வரைக்கும் வந்தார்னு நினைக்கிறேன், ஜாயிண்ட் செக்ரட்டரி வரைக்கும் வந்தார், ப்ரமோட்டட் ஐஏஎஸ் ஆனதாமா கூட நினைவு, எனக்கு நினைவுகள் சரியாக இருக்குமே. ஏன்னா 2வது ராஜமாணிக்கம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களே நடக்காது. இப்போ இருக்க அதிகாரிகளை நினைத்தால், நேர்மையான அதிகாரிகள் முதல்வருக்கு பக்கபலமாக நிற்கிறாங்கன்னு உங்களை போன்ற பலருமே பேசுனீங்க. நான் எப்போ பேசுனேன், நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கறது சாதாரணமாக கிடையாது. சில நேரங்கள் அப்படி கொடுத்துருந்தன்னா அது அந்த பிரத்யேகமான சூழ்நிலையின் அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னும் சில நேரங்களில் கரப்ட் ஆஃபீஸராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க வந்து அரசியல் புரிதல் உள்ள ஆஃபீஸர்னா கவர்மெண்ட்டுக்கு அது பாதுகாப்பாக கேடயமாக இருக்கும். கரப்ஷன்றது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. எது கரப்ஷன், பணம் வாங்குறதா, அல்லது தான் தான் தத்துவத்துக்கு ஏற்றவங்களை, தான் சித்தாந்தத்துக்கு ஏற்றவங்களை எல்லா பதவியிலையும் உட்கார வைக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு வந்து அது சம்மந்தமான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறது, அது சம்மந்தமான விஷயங்களையும் முழு கவனத்தை செலுத்துறதா, தான் 10 பைசா வாங்கலை ஆனால் தன்னை சுற்றி இருக்கவங்களாம் கொள்ளடிகள்னு அலோவ் பண்ணுறதா, தான் சித்தாந்தத்துக்கு ஒத்திசைவாக இருக்கக்கூடியவன அரசு பதவிகளில் அது சிறிய பதவியோ பெரிய பதவியோ உட்கார வைக்கிறதா, எது வந்து கரப்ஷன்ற பெரிய கேள்விக்குறி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை உண்டாக்கும் இந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் த பக் ஸ்டாப்ஸ் அட் த சீஃப் மினிஸ்டர்ஸ் டோர் ஸ்டெப்ஸ். அரசியல் தலைமை தான் இதற்கு இறுதி பொறுப்பு ஏற்க வேண்டும். 12 மணி நேர வேலை, திருமணங்களில் மதுபானங்களை விநியோகிப்பது போன்ற மோசமான
மசோதாக்கள் மற்றும் அரசாணைகளுக்கு அரசியல் தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும். நான் அதிகாரிகளை கழிவில் ஏற்ற மாட்டேன். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், முதலமைச்சர் தான் இறுதி பொறுப்பேற்க வேண்டும், ஃபைன். பட் இந்த அதிகாரிகள் நினைத்திருந்தால் இந்த அவப்பெயர் வராமல் இந்த அரசுக்கு தடுத்திருக்கலாம். அவர்கள் எங்கே போட்டு விட்டார்கள்? நான் அட் த எண்ட் ஆஃப் த டே லீடர்ஷிப், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு தான் மெயின் கல்பிரிட்ன்றதை நான் வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்துகிறேன். அவர்கள் தான் தவறு இழுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஃபுல்லாக ட்விட்டரில் யூ டர்ன் திமுக அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை போட்டு ஸ்லாண்டர், அதாவது வந்து அவர்களை குறித்து வந்து ஏகடயம் செய்வதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் யாரையுமே சொல்கிறேன், ஈவன் இன்ஃபேக்ட் சித்தாந்த ரீதியாக நாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய பிஜேபியை கூட வந்து நம்ம இப்படி வந்து டீஸ் பண்ணுறதுன்னு வாங்க, அதாவது வந்து நக்கல் பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பொதுவாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பின்வாங்கிறது தானே சரியான நியாயமானது, அதில் தப்பு இல்லை. பின்வாங்கின வரைக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஃபைன், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. பட் இதை யூ டர்ன் சொல்லி அதை கொச்சப்படுத்துறது அல்லது விஷயத்தை அதை நோக்கி நகர்த்தி ஏன்னு சிரிக்கிறதெல்லாம் வந்து ஆகாது, வேலைக்கு ஆகாது. எங்கேயோ பெரிய அளவில் கவர்மெண்ட்டில் தப்பு நடக்குது, இனிமேல் அது நடக்காமல் என்ன பண்ண போகிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு காரியங்களுக்கு யார் பொறுப்பு, யார் கொடுத்த ஐடியா அது? அது வந்து தே மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மஸ்ட் பி ஃபிக்ஸ்ட். இல்லை அரசியல் தலைமை தான் இதை செஞ்சதுன்னா ஃபைன், இனிமேல் பண்ணாதீங்க. சட்ட முன்வடிவை கொண்டு வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு வந்த பிறகு இன்னைக்கு வந்து கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துறது, இது எதுக்கு? ஏதோ ஒரு அதிகாரி இல்ல யாரோ ஒரு அட்வைசர், தவறான அட்வைசர் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற வார்த்தையுமே ஏதோ ஒரு அதிகாரி, ஆறு மாசமா தொடர்ந்து அப்படின்னு சொல்றீங்க. இப்பயும் ஒரு அதிகாரின்னு சொல்றீங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு அதிகாரி மேல சொல்றது சரியா இருக்குமா? அப்ப நாட்டோட சிஎம் என்ன பண்றாருங்கிற கேள்வி வரும். ஆமா, நிர்வாக திறமை இல்லாம போச்சு, நிர்வாகத்தை கையில் வைத்திருக்க முதலமைச்சர் தவறி விட்டாரோ அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. அவர் அந்த சிஎம்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இடத்துல அந்த அதிகாரி இருக்காரு கட்டாயம். ஏன்னா இங்க வந்து அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் தான். நீங்க வந்து முனிசிபாலிட்டிஸ், அதாவது கார்பரேஷன்ஸ் எல்லாமே, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர். எல்லா கார்பரேஷன்ஸ்ல இருக்க மேயரும் தொடர்ந்து தினமும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்தந்த கார்பரேஷன்ல ஒரு ஒரு மேயருக்கும் எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். எங்கேயுமே அவங்களுக்கு இடையில ஒரு அந்யோன்யமோ, ஒரு வேலை பார்க்கறதுக்கு ஒரு கோஆபரேஷனோ இல்லாத ஒரு சூழல். அப்போ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனே மொத்தமாக ஸ்தம்பிச்சு போயிருக்கும் போது நீங்கள் எப்படி வந்து அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சரியா இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும்? இத்தனைக்கும் உள்ளாட்சித்துறையை தன் கையில் வைத்திருந்தவர் ஸ்டாலின், 2006-11 உள்ளாட்சித்துறை மிகச்சிறந்த ஒரு துறையாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லையே. ஏன் இல்லை? ஏன் கேள்வி கேட்கல யாருமே? அதாவது இந்த மாதிரி, அதாவது 12 மணி நேரம் வேலை, இல்லை வந்து மேரேஜ் ஹால்ஸில் கூட லிக்கர் கொடுக்கலாம் அப்படின்றத கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எந்த கட்டத்திலையும் இதை யோசிச்சு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு ஒரு தாரகம் வந்துடும். அது பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் பார்க்குறேன். திமுகவில் நீங்கள் சொன்னதை செய்யுங்க, சொல்லாத விஷயத்தை எதுக்கு செஞ்சு இப்படி சிக்கலாக வரீங்க? 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு இந்த மசோதா, அதுக்கப்புறம் இந்த மதுபானங்கள் விஷயங்களில் திருமண மண்டபம், மைதானங்கள், இதிலெல்லாம் வந்து அனுமதி, சிறப்பு அனுமதி, இதெல்லாம் யார் கேட்டாங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில்? படிப்படியாக 500 மதுக்கடையை மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அறிவித்த அறிவிப்பு 500 மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு 50,000 கல்யாண மண்டபம் இருக்குமா, ஒரு 40,000 மைதானம் இருக்குமா, விளையாட்டு மைதானம், பெரிய மைதானம். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன கடை திறக்கிறீங்க? இங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வந்து கேட்டால் அந்த அனுமதியின் பேரில் மதுபானம் விற்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா அப்போ என்னாச்சு? ஜிஓவில் அப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் மினிஸ்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது நாங்கள் அப்படிலாம் சொல்ல, சர்வதேச நிகழ்வுகளில் மட்டும்தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஜிஓவில் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மண்டபங்கள்னு இருக்குது, மைதானங்கள் இருக்குது, எல்லா விஷயங்களுமே, எல்லா வார்த்தைகளுமே இருக்குது. அரசாணையில் ஒன்று இருக்குது, அமைச்சர் ஒன்று சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அரசாணையில் சில தவறுகள் நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணுமா, பின் வாங்கிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும்? இல்லை, இது ஒட்டுமொத்த எல்லாருடைய தவறு. தமிழக முதல்வர் தவறு, தமிழக அரசின் தவறு, தமிழக தலைமைச் செயலாளர் தவறு, தமிழக முதல்வரினுடைய செயலாளர்கள் S1, S2, S3, S4 எல்லாருடைய தவறு, அமைச்சரோட கூட்டு பொறுப்பு தான். இதில் வந்து தனியாகலாம் நம்ம வந்து யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. அமைச்சர் உடனே மறுத்துட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த ஜிஓவில் அழகாக இருக்குது, கல்யாண மண்டபம், விளையாட்டு மைதானம். எந்த கல்யாண மண்டபத்தில் சர்வதேச போட்டி நடத்துகிறாங்க? எந்த விளையாட்டு மைதானத்தில் இந்தியாவில், தமிழ்நாட்டில் சர்வதேச போட்டி அளவு நடத்துகிற அளவுக்கு
ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. ஸ்டார் ஹோட்டலில் பாரில் மட்டும்தான் நீங்கள் லிக்கர் சர்வ் பண்ணணும், ரெஸ்டாரண்ட்லேயோ லான்லேயோ சர்வ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதுதான் அதான் உண்மை தெரியுமா உங்களுக்கு? கிளப்பில் நீங்கள் எந்த கிளப், செல்வ செல்வந்தர்கள் கோடி கோடியாக கொழிப்பவர்கள் எங்கே வேணால் கிளப் வச்சுக்கலாம், நடத்தலாம், எந்த இடத்துலையும் அந்த பாரில் தான் குடிக்கணும், லான்லேயோ ரெஸ்டாரண்ட்லேயும் குடிக்கக்கூடாது. சட்டம் இருக்குது அங்கேயே வந்து கொஞ்சம் ஒரு முறையை மீறி ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த ரிசப்ஷன் லாபிலையும் அதே விதிமீறல் தான் அதையே வந்து சகித்துக்க முடியாமல் சில ஹோட்டலில் என்ன மற்ற சொல்லலாம், பெரிய கேட்டகரி ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டலில் சார் நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம், ஒன்று ரூமில் சாப்பிடுது இல்லை பாரில் சாப்பிடுது, நாட் சர்விங் இந்த பிளேஸ்னு போட்டு வச்சுருவான் சொல்லிடுவான். அப்படி இருக்கிற இந்த அமைப்பில் நீங்கள் கல்யாண மண்டபத்தில் போடலான்னு எப்படிங்க எழுத போச்சு? எப்படி இந்த ஜீவம் வருது வெளியே வருது? இன்னும் சொல்லப்போனால் லான் கான்ஃபரன்ஸ் ஹால் லான், இப்போ சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு ஒரு விழா நடக்கிறோம், யாரும் நடத்துகிறாங்க, அந்த இடத்துல விழா நடத்தி முடித்த பிறகு மது விருந்து நடக்குது, தகராறு ஆகுது, கை கலப்பு நடக்குது, இல்லை அந்த கலப்பில் வந்து யாரும் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும். நீங்கள் இந்த ஜீவோ கொண்டு வரும்போது எத்தனை எச்சரிக்கையாக இருக்கணும், இன்னும் குடி குடியை கெடுக்கும், குடி படுக்கும் உடல்நலத்தை கெடுக்குன்னு சொல்கிறீங்களே, அது அதுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கம், மாநில அரசாங்கம் கடைகளை குறைக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஆ, அப்படியே தான் பண்ணீங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேறு ரூட்டில் போய் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா 500 கடை மூடுவதற்கும் 100,000 கடை திறப்பதற்கும் சம்மந்தம் தான் இந்த ஜீவோ. இது எதிர்க்காமல் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்கள் இப்போ வேணால் வாபஸ் வாங்கலாம், இது பாருங்கள் வேறு வழியில் வேறு ரூபத்தில் உள்ளே வரும். கண்டிப்பாக வாபஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மண்டபம் மைதான விஷயத்தை வாபஸ் வாங்குவாங்க. இனிமேல் ஆகுது, ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக பல தரப்பினரையும் கேட்டு குறிப்பாக இதில் அதிகமாக குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரே வாய்ப்பு முதலமைச்சருடைய அலுவலகம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதை மீறி ஒன்றும் நடந்துடவே முடியாது. அந்த முதலமைச்சர் அலுவலகத்தில் இருப்பவர்கள் இப்படியே இருந்தால் அவ்வளோதான், இந்த கட்சி நம்ம ஒன்றும் சொல்லவே தேவையில்லை.